சென்னையில் தலைமை செயலக வளாகத்தில் மரம் வேரோடு சாய்ந்ததில் பெண் காவலர் உயிரிழப்பு. பெண் காவலர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல், 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. விட்டு விட்டு கொட்டும் மழையால் அணைகள் ஏரிகளில் நீர்மட்டம் உயர்வு. மரக்காணத்தில் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. 10 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிப்பு. இமாச்சல பிரதேச இடைத்தேர்தலில் ஆளும் பாஜகவுக்கு பின்னடைவு. 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 36,000 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் மேலும் 10,423 பேருக்கு கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 443 பேர் உயிரிழப்பு. புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு 3,510 வீடுகள் கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலும் ஆய்வு. திண்டுக்கல்லில் டிஎஸ்பி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் நடவடிக்கை. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 31 காசுகள் அதிகரித்து 106 ரூபாய்க்கு விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.